ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட டீத்தை ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போறேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் பேஸ்ட்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மவுத் ஃப்ரெஷ்னர். இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளோட அஃபோர்டபுள் ரேஞ்சிலே நம்மளோட மவுத் ஃப்ரெஷ்னரை நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ரெண்டாவதாக மவுத் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீத் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணணும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணி நம்ம வாய் கொப்பளிக்கும் போது நம்மளோட மவுத் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான ஃபீலில் இருக்கும். நம்ம சாப்பிட்ட எதுவும் போய் பல்லில் வந்து சேர்ந்துருக்காது. நம்ம வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னாலே நம்ம பல் எந்த விதமான தீங்கும் வராதுன்னு சொல்லிட்டு டாக்டர் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மவுத் ஃப்ரெஷ்னர் வீட்லயே ரெடி பண்ணி காட்ட போறேன். சோ வாங்க, அது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டூத் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பே லீஃப்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை வந்து தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பே லீஃப் வந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான பொருட்களை யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது டெய்லி பேசிஸில் நமக்கு இது தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் அதிக குவான்டிட்டி எடுத்து ரெடி பண்ணிடுங்க. இந்த பே லீஃபை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த பவுடர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பே லீஃப் பவுடர் இருக்க மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறேன். லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேருங்க. லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பல்லை வந்து எப்பயுமே ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பல்லில் எந்த விதமான ஜெம்ஸோ கிருமிகளோ போய் சேராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, வாய் எப்பயுமே வாட இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த எலும்பிச்சை பழ சாறு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இருக்கு இல்லையா, அந்த சால்ட் ஆட் பண்ணுங்கள். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட்டு தான். நிறைய விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க, சமந்தா வந்து ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. உப்பு கண்டிப்பாக நம்ம டூத் பேஸ்டில் இருக்கணும். உப்பு சேர்க்கும்போது நமக்கு பூச்சிப்பல், பல்வலி பிரச்சனை, சொத்தப்பல், அப்புறம் வந்து ஈறுகள் வலுவிலிருந்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். பேஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் பல் விளக்குறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் கொஞ்சம் போல் நீங்கள் திரும்ப தண்ணியோ இல்லைன்னா லெமன் ஜூஸோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதை தொட்டு விளக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி பல் விளக்கிறதுக்கு தேவையான ஹோம்மேட் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை தொட்டு டெய்லி பேசஸில் ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லை விளக்கிட்டு வாங்க. உங்கள் பல்களில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பல்வலி, சொத்தைப்பல், அப்புறம் ஈறுகளில் இரத்த கசிவு, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், வாய் துர்நாற்றம் இல்லாமல் நம்மளோட பற்கள் எப்பயுமே நல்ல சுவாசமாக நல்ல பிரகாசமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் பயன்படுத்தலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட பல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரத்தில் விழுகாது. உங்களுக்கு வயதானாலும் உங்களோட பற்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மத்தெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம மவுத் ஃப்ரெஷ்னர் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் பே லீஃப் தான் அகெயின் எடுக்கிறேன். பே லீஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் சாஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாட்டிலில் தான் வாங்குவோம், அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண அந்த பே லீஃபை வந்து சேர்த்துட்டு
அடுத்ததாக நான் இதில் சேர்க்க போகிறது வந்து கிராம்பு வந்து சேர்க்க போகிறேன். கிராம்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம். கிராம்பு நம்மளோட பற்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி பற்களில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்னு தெரியும். இதை யூஸ் பண்ணி மவுத் ஃப்ரெஷ்னர் பண்ணும்போது நம்மளோட மவுத் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. இதில் ஆஃப் லெமனை கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெமனை திரும்ப இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா கொஞ்சம் சூட்டோடு இருக்கக்கூடிய சுடு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பக்கம் இதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து உங்களோட வாயை வந்து நல்லா கொப்புளிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மவுத் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல வாசமாக இருக்கும். பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது ஒன்று செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மவுத்தோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கி டூத் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன், மவுத் ஃப்ரெஷ்னரும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.